ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இந்த உயிர்த்தெழுதலின் கால வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசி வைக்கிறேன் இந்த ஹெப்ரோன் டிவி சேனல் மூலமாக ஊழியத்தை செய்கிற அருமையான போதகர் அவர்களையும் வாழ்த்துகின்றேன் அவருடைய ஊழியங்கள் மேன்மேலும் வளர ஆசிவிக்கப்பட தெய்வநாமம் மயிப்பட வாழ்த்துகின்றேன் ஆசிவிக்கின்றேன் இந்த நாள் நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான நாள் ஏனெனில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்த தேவன் அல்ல உயிரோடு இருக்கிற தேவன் அவர் நமக்காக மறித்தார் நமக்காக உயிர்த்தார் பாருங்கள் சிலுவையில் தம்முடைய மரணத்துக்குப் பிறகு மூன்று நாள் கழிந்து பிதாவாகிய தேவனாலே அவர் உயிர்த்தல பண்ணி இன்றைக்கு இருக்கிற தேவனாக இன்றைக்கு ஜீவிக்கிற தேவனாக நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவனாக நம்மை பார்க்கிற தேவனாக பிரதான ஆச்சாரியத்தத்தை பண்ணுகிற தேவனாக இன்றைக்கு ஜீவிக்கிற தேவனை நாம் ஆராதிப்பதிலே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் அவர் உயிரோடு இருக்கிறபடினாலே நம்முடைய சத்தத்தை கேட்கிறார் நமக்கு செவி கொடுக்கிறார் நமக்கு போதிக்கிற நம்மோடு கூட இருக்கிறார் பாருங்கள் இதை ரோமரில் அதன் ஆசிரியன் பவுல் ஒன்றாம் அதிகார ஐந்தாம் வசனத்திலே அழகாக சொல்லுகிறான் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மறித்தோர்லேருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் தூபிக்கப்பட்ட தேவ இருக்கிறார் என்று அந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்தை சொல்கிறார் பாருங்கள் நிரூபிக்கப்பட்ட தேவன் தேவனுடைய சுதன் தேவனுடைய மகன் என்று மறித்தோலிருந்து உயிர்த்தழுதுனாலே ரூபிக்கப்பட்டார் நிரூபிக்கப்பட்டார் என்று அவன் தெளிவாக பேசுகிறான் பாருங்கள் இயேசு உங்களுக்காக மறித்தது போல உங்களுக்காக உயிரோடு எழுந்தார் இதைத்தான் பவுல் எபேசியர்கள் போது அழகாக சொல்லுகிறார் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள் முழுமையாக நான் வாசிக்கவில்லை சில முக்கியமான காரியங்களை பேசுகிறேன் அது அழகா சொல்லுகிற அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மதித்தவளாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளத்தில் இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றப்பட பிராகாரமும் நடந்து கொண்டீர்கள் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்து நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவளாயிருந்த நம்மை கிறிஸ்துடனை கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டவீர்கள் கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று பேசிய ரெண்டு ஒன்றிலிருந்து ஏழு வரைக்கும் வாசிக்கும்போது காணலாம் பாருங்கள் அக்கிரமங்களாலே மறித்திருந்தோம் பல்வேறு விதமான அக்கிரமங்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டுக்கிறது இந்த அக்கிரமங்களும் மறித்து கிடந்த நம்மை ஆண்டோட இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்மை முற்றிலும் சுத்திகரித்து ஒரு பரிசுத்த ஜாதியாக தேவனுடைய மனவாட்டி சபையாக தேவனுக்கு உகந்த ஒரு மக்களாக பரிசுத்தம் பண்ணப்படுகிறவங்க பரிசுத்தம் பண்ண படுகிற ஆசீர்விக்கப்பட்ட சந்ததியாக இந்த பூமியிலே நம்மை ஒரு கூட்டத்தை வைத்தார் பாருங்கள் அவரோடு கூட நம்மை எழுப்பி இருக்கிறார் ஒரு உயிர்த்தளுதனின் வல்லமை நம்மிடத்தில் இருக்கிறது அந்த உயிர்த்தளுதனின் வல்லமை இருக்குது அப்படின்னால்தான் இந்த சகல பாவங்களையும் மேற்கொள்ள சகல இச்சைகளை மேற்கொள்ள ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய அந்த உயிர்த்தள்களின் வல்லமை நமக்கு கிருவை செய்கிறது இதைத்தான் சில காரியங்களில் சொல்ல விரும்புகிறேன் ஒரு புது வாழ்வை கொடுப்பதற்காக இயேசு இன்றைக்கு உயிர்த்தெழுந்தார் இதை நீங்கள் ரெண்டு தீபத்தையும் ஒன்றாம் அதிகாரம் ஒம்பது பத்தையும் வாசித்து பாருங்கள் அழகாக அவர் சொல்லுகிறார் அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரசிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் இயேசு கிறிஸ்துக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருவையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்று சொல்லப்பட்டது நம்முடைய லட்சகராய் இயேசு கிறிஸ்து பிரசன்னத்தினாலே அந்த கிருவை இப்போது வெளிப்படுத்தப்பட்டது அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் என்று ரெண்டு ஒன்றாம் ஒன்பது பத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது ஜீவனையும் அழியாமையும் நமக்கு கொண்டு வருகிறது ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அப்படின்னாலே நமக்கு ஜீவன் உண்டானது மரணம் பரிகரிக்கப்பட்டது நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் தம்முடைய பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துக்கு மனம் திரும்பின கூட்டத்துக்கு மூழ்கி ஞானசானம் எடுத்த அந்த பிள்ளைகளுக்கு தேவன் அதை அருளி செய்கிறார் ரெண்டு மாத்திரமல்ல ரெண்டாவதாக ஆண்டவர் நமக்கு ஒரு மறுபிறப்பை பிறப்பை உயிர் உயிர்த்தெழுந்தார் ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரம் மூன்று நாளை வாசித்தால் நம்முடைய கத்திரா இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் எழுந்ததுனாலே ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிபித்தார் பாருங்கள் அவர் மறித்தோர்ந்து எழுந்தபடினாலே ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு இருக்கிறது என்ன நம்பிக்கை அழிந்து போகிற இந்த சரீரம் எழுபதோ அறுபதோ எண்பதோ நாற்பதோ அந்த நாட்களிலே கட்டாயம் இந்த உலகத்தை விட்டு போய்விடுகிறது அது எந்த ரூபத்திலும் போகலாம் இந்த சரீரமானது எக்காரணம் கொண்டு ஒரு கேரண்டியான ஒரு காரியம் அல்ல சரீரத்துக்கு எப்போது வேண்டுமானாலும் ஒரு அழிவு உண்டாகும் கடைசியாக பரிகரிக்கப்படும் சத்துரு மரணம் என்று சொல்லப்பட்டபடினாலே ஜெனிப்பிக்கப்பட்ட அனைத்தும் மறித்தாக வேண்டும் அதிகமாக மறித்த எல்லாம் மறித்து போகும் பார்க்கின்ற எல்லா காரியங்களும் அதோடு அழிந்து போகும் ஆனால் மனிதன் மாத்திரம் சரீரம் அவனுக்கு அழிந்து போனாலும் மீட்கப்பட்ட அவனுடைய ஆத்மா தேவனோடு எண்ணிலேக்கு நிலைத்திருக்கும் அது ஜீவனுள்ள நம்பிக்கை என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் மறைத்தோர்லேருந்து அவர் எழுந்ததினாலே ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இலக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள்தான் உயிர்த்தல முடியும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உயிர்த்துனாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கிறார் மறுபடியும் பிறப்பது என்பது தான் ஜென்பிக்கப்படுவது இயேசு சொன்னார் அழகாக சொன்ன ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவராஜ்யத்தை அடைய முடியாது நித்திய ஜீவனை அடைய முடியாது இயற்கையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் ரட்சிப்படையாவிட்டால் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பரலோகத்துக்கு போக முடியாது மறுபடியும் போ பிறந்தவன் ஒருவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் அருமையான தெய்வ ஜனமே இன்றைக்கும் உயிர்த்தல் நாளிலே அந்த உயிர்த்தள்ளலுக்கு பங்குள்ளலாக நாம் மாற வேண்டும் உலகத்திலே நிரந்தரமான வாழ்க்கை இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும் உயர்ந்தவனுக்கும் தாழ்ந்தவனுக்கும் படித்தவனுக்கும் பண்ணித்தவனுக்கும் பணக்கான ஏழைக்கும் தெரியும் இது நிலைவரமான வாழ்க்கை அல்ல நிலைவரமான வாழ்க்கை நமக்கு நித்திய ஜீவன் தான் நம்முடைய ஆத்மாவுக்கு கிடைக்கின்ற நித்திய ஜீவன் ஆகிய அந்த ராஜ்ஜியம் அதை இயேசு கிறிஸ்து முதலாவது உயிர்த்தெழுந்தபடியாலே நாமும் அவரோடு சேர்ந்து உயிர்த்தெழுவோம் என்ற ஒரு ஆழமான சத்தியத்தை ஆண்டு அவர் பேசியிருக்கிறார் பாருங்கள் இந்த மறுபிறப்பை தருவதற்காக இயேசு உயிரோடு நிரம்பினார் அது மாத்திரமல்ல ஒரு புதிய துவக்கத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுப்பதற்காக உயிர்த்தெழுந்தார் இதைத்தான் ரெண்டு குறைந்தியர் ஐந்து பதினேழில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் இயேசுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையகளெல்லாம் ஒளிந்து போயினென்று திட்டவட்டமாக அந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒழிக்கப்பட்டவன் தான் புது சிருஷ்டி புது சிருஷ்டியாக இருக்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் அருமையான தேவஜனமே இந்த நாட்களில் பெந்தய அனுபவம் பெந்தைய அனுபவத்தை பெற்ற ஊழியர்கள் இதை பகிரங்கமாக எல்லா மக்களுக்கும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவன் ஒரே தரம்தான் மறிப்பான் பின்பு நியாயத்திற்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறார் மறித்த இயேசு மறித்து கிடக்காத போல கல்லறையில் கிடக்காதது போல அதோடு அழுகி நாரி போகாது இருக்கிறது போல இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து லட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பாவலிப்புக்கென்று ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தை கை கொண்டு தேவனுக்காக இந்த பூமியில் வாழ்கிற ஒரு மனுஷன் மறித்தாலும் பிழைப்பான் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவனுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு அழகாக சொல்கிறார் பாருங்கள் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் இயேசு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் அவனுடைய பழைய ஜீவியத்தின் எல்லா தன்மைகளும் மாறுகிறது ஒரு புதிய தன்மை உண்டாகிறது புதிய எண்ணங்கள் உண்டாகிறது புதிய சிந்தனைகள் உண்டாகிறது புதிய ஆத்மீகம் உண்டாகிறது புதிய பரிசுத்தம் உண்டாகிறது எல்லாவற்றிலும் தேவனைப் போல வாழ வேண்டும் என்ற விருப்பம் உண்டாகிறது அதன் முடிவு நிறுத்திய ஜீவன் இந்த சரீரம் உயிர்த்தல ஆயத்தமாக்கப்படும் இயேசு முதலாவது உயிர்த்தழ்ந்தார் அவரோடு கூட மறிக்கிறவர்கள் படிப்படியாக ஒவ்வொரு வரிசை வரிசையாக உயிர்த்தல பண்ணுவ பண்ணுவார்கள் இந்த காலவேளையில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தெய்வ சமூகத்தில் இருக்கின்ற நீங்கள் உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா இயேசு உயிரோடு இருந்தார் நம்முடைய பிரதான தெய்வம் நம்மை மீட்ட ரட்சகர் எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியாக இருந்த ஆண்டவர் விசுவாசிகளுக்கு அவர் ஒரு பிராமிஸ் ஒரு வாக்கு சொல்லி சென்றார் மதித்தோர் உயிர்த்தெழுவார்கள் அந்த உயிர்த்தெழுதலுக்கு இன்றைக்கு நம்முடைய சபை நம்முடைய மக்கள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பம் உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தமாக இருக்கிறதா எல்லாம் ஒழிக்கப்பட்டதாக இருக்கிறதா புதிய ஜீவியத்தில் தரித்திருக்கிறார்களா என்று சிந்தித்து பாருங்கள் அப்படி இல்லாவிட்டால் அதற்காக ஆண்டோர் பாதம் அழுங்க இந்த பூமிக்குரிய சகல ஆசிவாங்களும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது கிடைக்கும் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தகப்பன் தன் பிள்ளைக்கு கொடுப்பது போல எல்லாவற்றையும் கொடுக்க வல்லம் உள்ளவர் உங்களுக்கும் தருவ நித்திய ஜீவனுக்காக ஆயத்தப்பட வேண்டும் அது மாற்றம் மாத்திரமல்ல உயிர் திறந்தபடினாலே சாத்தானின் மீது நமக்கு வெற்றி உண்டாகிறது சாத்தானை கண்டு பயந்து நடுங்குகிறார்கள் மக்கள் ஆனால் ஒரு கிறிஸ்தவன் சாத்தானை கண்டு பயப்பட மாட்டான் ஒரு தேவனுடைய பிள்ளை அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிற அனுபவம் உள்ள ஒரு மனுஷன் சாத்தானை கண்டு பயப்பட மாட்டான் ஏன்னா சாத்தான் மீது கற்று நமக்கு வெற்றியை தந்திருக்கிறார் பாருங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும்போது என்ன சொல்லப்படுகிறது பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் அதாவது சாத்தானிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று சொல்லி நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று ஒன்று யோவான்லே நாலாம் அதிகம் நாலாவசனத்திலேருந்து அது சொல்லப்பட்டு பல இடங்களில் இது சொல்லப்பட்டது பாருங்கள் சாத்தானை ஜெயிக்கக்கூடிய வல்லமை கத்திரா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த காரணத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது கொடுக்கப்பட்டுகள் சாத்தானை ஜெயிக்க அவனுடைய தந்திரங்களை ஜெயிக்க அவனுடைய சதிகளை ஜெயிக்க அவனுடைய கிரியைகளை ஜெயிக்க ஆண்ட பிள்ளைகளுக்கு அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை கொடுக்கிறது இன்றைக்கும் உயிர்த்தளின் வல்லமை உங்கள் சரீரங்களை ஆட்கொள்ளுமானால் எந்த சத்துரும் உங்களை மேற்கொள்வதில்லை அந்த சத்தியத்தை ஆழமாக வேதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிரிப்பார் அது மாத்திரமல்ல சாத்தான் மேல் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது சாத்தான் மீது வெற்றி உண்டாகிறது சாத்தான் மேல் அதிகாரம் கொடுக்கப்பட்டுக்கிறது அதைத்தான் வேதத்தில் அழகாக சொல்லப்படுகிறது பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலதுபாசத்தில் இருக்கிறார் தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது அவருக்கு கீழ்ப்படுமானால் அவருடைய பிள்ளைகளுக்கு அது கீழ்ப்படும் மற்ற பத்தாம் அதிகாரத்தில் ஒன்றாவது என்ன சொல்லப்படுகிறது சிறீகளை பார்த்து அழகான ஒரு அதிகாரத்தை கொடுக்கிற விசாசுகளை துரத்த வியாதிகளை குணமாக்க இப்படிப்பட்ட அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார் இயேசு உயிர் இயேசு எல்லா விசுவாசிகளுக்கும் அந்த அதிகாரத்தை தருகிறார் விசாசுகளை ஜெயிக்க அதில் வெற்றி கொள்ள சத்ருடைய செயல்களை நிர்மூலமாக்க ஒரு புனிதலாக மாற உயிர்த்தளதைய வல்லமையை பெற ஆண்டு நமக்கு உதவி செய்கிற அது மாத்திரமல்ல அதைத்தான் இன்னும் வசந்திரை சொல்லும்போது அந்த சாத்தால் மீது வல்லமை சாத்தால் மீது வெற்றி உண்டாகிறது சாத்தால் மேல் அதிகாரம் உண்டாகிறது உயிர்த்தளினாலே சாத்தான் மேல் வல்லமை கிடைக்கிறது பாருங்கள் தாம் கிறிஸ்துவை மறைத்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையில் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள கண் மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் எல்லா துறைத்தலத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கிறோம் எல்லா நாமத்துக்கும் மேலான அவர் உயர்ந்த உயர்ந்திருக்கத்தக்கதாக எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றினால் நிரப்புகளுடைய நிறைவாகிய சரிதமாகிய சபையை அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலைமையாக தந்தளினார் என்று பேசிய ஒன்று பத்தொம்போது இருபத்தி மூணு வரைக்கும் சொல்லப்பட்டு பாருங்கள் சாத்தானுக்கு மேல் வல்லமையை ஆண்டு தருகிறார் சாத்தான் ஒரு வல்லமை அந்த வல்லமையை கீழ்ப்படுத்தத்துக்குதாக அந்த வல்லமையை நொறுக்கத்துக்குதாக சாத்தாடைய கிரிகளை நிர்மூலமாக்கத்துக்குதாக அவனை கண்டுகொள்ளத்துக்குதான வல்லமை உயிர் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு விசுவாசிக்கும் உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்று ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் அதை கொடுக்கிற ஆண்டவர் உங்களை ஆசிரிப்பார் மகிமைப்படுத்துவர் அது மாத்திரமல்ல ஆண்டுடைய இந்த உயிர்த்தளுதன் வல்லமையினாலே திரும்பவும் பயப்படக்கூடாது என்று சொல்லப்படுகிறது இந்த உலகத்தை கண்டோ மாம்சத்தை கண்டோ பிசாசை கண்டோ பயப்படக்கூடாது என்று இயேசு சொல்கிறார் உயிர் தகுந்த இயேசு உயிரோடு இருக்கிற இயேசு அவருடைய ஆவி நம்மோடு இருக்குது அப்படின்னாலே பயப்படக்கூடாது என்று சொல்லப்படுகிறது அதைத்தான் வேதத்தில் சொல்லப்படுகிறது அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் விசாசுடைய ஆவி அடிமையாக்கும் நம்மை எல்லாவற்றுக்கும் அடிமையாக்கி போடும் எல்லா எண்ணங்களையும் அடிமையாக்கி போடும் சிந்தனைகளை அடிமையாக்கி போடும் நம்முடைய செயல்களை அடிமையாக்கி போடும் ஆனால் இப்போது ஆண்டவர் சொல்கிறார் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்கிறார் அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாக தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாக இருக்கிறோம் என்று ஆண்டவர் வாக்கறுதி செய்கிறார் இன்றைக்கு கிறிஸ்து உயிர்த்தழ்ந்தபடினாலே ஜீவிக்கிற தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அடைந்து ஜீவிக்கிற தேவனுடைய மகத்துவத்தை நாம் கண்டு அவரோடு உயிர் தழுந்த வல்லமையினாலே சாத்தானை முறியடிக்க அவன் மேல் வெற்றியடைய அவனுடைய சகல விதமான அதிகாரத்தை கீழ்ப்படுத்த அவன் மேல் அந் வல்லமையை நமக்கு தந்து ஆண்டவ ஒரு வல்லம் உள்ள மக்களாக உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் தரித்து கொண்ட மக்களாக இந்த பூமியில் ஜீவிக்க வைக்கிறார் அருமையான தேவஜனமே இது மாத்திரமல்ல ஒரு நாள் தேவன் வானத்திலே தோன்றுவார் அப்போது கிறிஸ்துக்களும் மறைத்தவர்களெல்லாம் உயிரோடு எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த சரீரம் பரிசுத்தவான்களுடைய சரீரமானாலும் தேவனுடைய பிள்ளைகளுடைய சரீரமானாலும் அது அழிவுள்ளதாக விதைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது அது கனமில்லாமல் விதைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது அது கனவீனமாக விதைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அந்த சத்தம் ஒரு நாள் கேட்கும் வானத்தில் அந்த சத்தம் கேட்கிற அந்த நிமிடத்திலே இந்த பரிசுத்தவனுடைய சரீரம் உயிர் பெறும் அது எப்படி உயிர் பெறும் ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்தது போல நம்முடைய சரீரங்களும் பரிசுத்தவனுடைய சரீரங்களும் உயிர்த்தலப்பட்டு என்னென்றைக்கு அவரோடு ஜீவிக்க அவரோடு பறந்து செல்வோம் என்று வேதத்தில் ஆழமாக சொல்லப்பட்டுகிறது இந்த உயிர்த்தலின் வல்லமையை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த உயிர்த்தலின் வல்லமையை இன்னும் அனுபவிப்போம் சபைக்கு சாட்சியாக நிற்போம் சத்தியத்துக்கு சாட்சியாக நிற்போம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சாட்சிகளாக நிற்போம் பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசுவோம் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுவோம் நித்திய ஜீவனை குறித்து பேசுவோம் உயிர்த்தலின் வல்லமை உயிர்த்தலுடைய கிருபை உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இன்னும் என்று சதா காலங்களிலும் தாங்கி உங்கள் சபையை தாங்கி மேன்மேலும் வளர்த்தும் என்று உங்களை ஆசியர் கூறி நிற்கிறேன் உங்களை ஆசிரியப்பராக ஆண்டோர் ஆமேன்